அது என்ன சாமி பொடி போடுறாருன்னு கேட்கப்படாது. பிள்ளைகள் சொன்ன ஒண்ணு கேட்குமா, ஆனா பெருமாள் கேட்டாருங்க, அதுதானுங்க பக்தி. அந்த ஆண்டவன் படைத்த உயிர்களை அத்தனை பேருமே இறைவனாக நாங்கள் பார்க்கிறோம். பட்டி பண்ற 2000 வருஷம் பழசு, இந்த 2000 வருஷம் பழசையும் புதுசாக்குவது தொலைக்காட்சி இல்ல எங்க வேலை. இன்னைக்கு தலைப்பு, இறைவனை அடைய வேண்டும் என்றால் பாடி பரவசமாகி அவனை அடைய முடியுமா, இல்ல தொண்டு செய்து அடைய முடியுமா, இதுதான் தலைப்பு. இதுக்கு 4 பெருமக்கள் வந்திருக்கிறாங்க. இதுல எந்த நெறியில் இறைவனை அடையலாம் என்று கேட்டு, பக்தி நெறியின் மூலமாக, இதோ மந்திரங்கள் சொல்வதன் மூலம், இசை இசைப்பதன் மூலம், மற்றும் இருக்கிற செயல்கள் மூலம் இறைவனை அடையலாம். பக்தி நெறியின் மூலம் இறைவனை அடையலாம் என்று பேச 2 பேர் வந்திருக்காங்க. அதெல்லாம் இல்லை, போற போக்குல ஒரு சின்ன சிரட்டை கீழே விழுந்து கிடந்தா கூட காலில் குத்திருமேன்னு சொல்லி அப்படி ஓரமாக எடுத்து போட்டு போனா அதுதான் தொண்டு என்று சொல்வதற்காக 2 பேர் வந்திருக்கிறாங்க. இவங்களை அறிமுகம் பண்றேன். முதல்ல பக்தி நெறியே என்று பேச வந்திருப்பவர் யாருன்னு கேட்டா, புதுக்கோட்டை மாநகரத்தை சார்ந்தவர். தொண்டைமான் புதுக்கோட்டைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மன்னர் ஆண்ட பகுதியை சார்ந்தவர், தமிழ் படித்தவர். எத்தனை வயசுலயே வேலைக்கு வந்தீங்க? 19 வயசுலயே வேலைக்கு வந்துட்டாரா? கேட்க 88 வயசுதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு 58 வயசு வரைக்கும் வேலை கிடைக்கல. அவர் வந்து ஜாயின் பண்ணாமலே ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. என்ன செய்யலாம், 19 வயசு. எத்தனை வருஷம் நீயா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிய? 36வது வருஷம் முடிஞ்சு 37வது வருஷத்துக்கு வந்துட்டாரு. ஆனா சும்மா இல்லைங்க, இத்தனை ஆண்டு காலம் அவர் சேர்ந்த போது இருந்த கல்வியை வளர்த்து கொண்டே வந்து எம்ஏ எம்பில் பிஹெச்டி பட்டங்களை பெற்று இசையும் பயின்று இப்ப எங்க இருந்து வர்றாருங்கிறீங்க? நாங்கெல்லாம் மதுரையிலிருந்து வர்றோம், அவங்க மெட்ராஸ்லேருந்து வர்றாங்க, இவங்க ஆரணியிலிருந்து வர்றாங்க, இவர் மட்டும் பாம்பேலிருந்து நமக்காக வந்திருக்காரு. மகா சுந்தர் பேராசிரியர் ராஜா, மகா சுந்தர் அவர்கள் மும்பைக்கு அவர் அழைச்சிட்டு போய் வளர் தமிழ் தென்றல் விருது பெற்று வந்திருக்கக்கூடிய கச்சபேசருடைய அருள் உங்களுக்கு இருக்குய்யா. நேர வீட்டுக்கு போல இங்கதான் வந்திருக்காரு. ஏன்னா இந்த பணத்தையும் வாங்கிட்டு போனாதான் அவருக்கு நிம்மதியா இருக்கும். போற போக்கள் அப்படியே லாவிக்கிட்டே போகல. சில பேரு இந்த பக்கம் விருது, இந்த பக்கம் கவரு, அப்படி போனாதான் வரும். அது எங்க பேராசிரியர் சொல்லுவாரு, இந்த பட்டிமன்றம் பேசுற பேச்சாளர்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு என்ன மருந்துன்னு கேட்டா, இந்த முதல்ல அந்த நோய்க்கு பேர் என்னன்னு கேட்டா, கவர்கானா நோயா. புரியுதா உங்களுக்கு? கவர்கானா நோய்னா என்னன்னா, தினமும் பேசி பேசி கவர் வாங்கிட்டே இருப்போமா, உடம்பு முடியாம எப்ப போகும்னா கூப்பிடலன்னு வச்சுக்கோங்க, யாரும் கிட்டு கிட்டு கிட்டுன்னு வந்து ஒரு மாதிரி கிருன்னு தலை சுத்திடுமா. அப்ப நீங்க மருந்து மாத்திரெல்லாம் கொடுக்க வேணாமா, ஒரு கவர்ல ஒரு 500 ரூபா நோட்டை வச்சு கொடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் சரியா போகுமா. அதான் கவர்கானா நோயா. நல்ல விருதோடு வந்திருக்கக்கூடிய மகா சுந்தர் அவர்களை பாராட்டி பக்தி நீர்தான் என்று பேசுவதற்காக நம்முடைய வணக்கத்திற்குரிய பேராசிரியை, ஏசிஎஸ் குழும கல்லூரிகளில் பணிபுரிகின்ற வாழைப்பந்தலை சார்ந்த அந்த கல்லூரியிலே பணிபுரிகின்ற பேராசிரியை, அற்புதமான பேச்சாளர் திருமதி மோகனாம்பல் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த 2 பேரும் பக்தி நெறி, அதெல்லாம் இல்லை, தொண்டு செய்தால்தான் பெருமை. அதை வீட்டிலிருந்தும் செய்யலாம், வெளியிலிருந்தும் செய்யலாம் என்று பேசுவதற்காக வந்திருப்பவர் நாகர்கோயிலிருந்து வந்திருக்கார். 10-13 மணி நேரம் பயணம் பண்ணி, இவர் பாம்பே அவர் நாகர்கோயில். நல்ல செயல்களை செய்வதே அவருடைய கடமை. நீங்கள போனா நேற்று ஒரு பட்டிமன்றம் திருச்சியில் இருந்தது, அதுக்கு அவர் வர முடியல. காரணம் என்னன்னா, ஆண்டுதோறும் முதியோர்களுக்கு, அனாதை விடுதியில் இருப்பவர்களுக்கு, கல்வி பயில வசதி இல்லாதவர்களுக்கு அந்த வசதியை தன்னுடைய சம்பாத்தியத்தின் ஒரு பகுதியாக தந்து கொண்டிருக்கிற
நாங்கில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். இந்த பக்கம் ஒரு பேராசிரியனே, அந்த பக்கம் ஒரு பேராசிரியை. திருவண்ணாமலை அவர்களுடைய சொந்த ஊர். அவர்கள் இப்போது பணிபுரிவது காஞ்சி மாநகரத்தைச் சேர்ந்த பச்சையப்பு முதலியார் அவர்களுடைய அந்த கல்வி அறக்கட்டளையைச் சேர்ந்த செல்லம்மாள் மகளிர் கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவர் பேராசிரியை டாக்டர் விமலா அண்ணாதுரை அவர்கள் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள். பேச வந்திருக்கிறவங்களெல்லாம் அறிமுகம் பண்ணியாச்சு. இப்பதான் படத்துல எழுத்து போட்ட மாதிரி இதோ பட்டிமன்றம் தொடங்குகிறது. இப்ப நீங்க கேட்கலாம், இதுக்கு முன்ன நேரம் பார்க்கணும், வந்த உடனே பட்டிமன்றம் தொடங்குவதில்ல, இதெல்லாம் ஓட்ட பண்ணியமா, வந்த உடனே பட்டி ஓடு வாங்கி அப்படி சொல்றதுக்கு. இப்படி உட்கார்ந்து தயார் பண்ணாதான் நீங்க ஒரு நம்பிக்கையோடு சரி ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு பயம் இல்லாம உட்காருவீங்க. உங்களுக்கு நாலு பேருக்குன்னு சொல்றேன், இவ்வளவு பெரிய கூட்டத்தை உங்க நாலு பேர் கையில ஒப்படைச்சிருக்கேன், திருப்பி இதே கூட்டத்தை எனக்கு தரணும், மூணு வட்டி போட்டு கூட கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவேன், குறைய கூடாது, அது உங்க கையில தான் இருக்கு. அதனால பட்டிமன்றம் தொடங்குகிறது. இறைவனை அடைய வேண்டும் என்பதுதான், அதாவது பரமாத்மாவை ஜீவாத்மாவாகிய நாம் அடைய வேண்டும். எப்படி அடையிறது? ஒன்றும் இல்லைங்க, எல்லாருக்கும் அஞ்சு விரல். இதை இறைவன் வச்சுக்கோங்க, இதை உயிர்னு வச்சுக்கோங்க, இந்த ஆள் காட்டி வரல. இது எதோடு இருக்கு தெரியுமா? எப்பவுமே ஆணவம் கண்மம் மாயை இந்த மூணோட தான் இருக்கு. இது எப்பவுமே இந்த மூணோட தான் இருக்கும், இந்த விரலோடு இருக்காது. இந்த மூணுல இருந்து நம்ம பிரியணும், ஆணவத்திலிருந்து வெளியே வரணும், மாயையிலிருந்து வெளியே வரணும், பழைய தீவினைகள்லேருந்து வெளியே வரணும். அப்படி வர்றதுன்னா வேற ஒன்றும் வேலை இல்லை. இந்த விரலை இப்படி கொண்டு வந்து சேர்த்துட்டோம்னா, இதுக்கு பேர் சிம்முத்துறைன்னு பேர், இப்படி சேர்த்தால் இறைவனை நீங்கள் பார்க்கலாம். தட்சிணாமூர்த்தி சிம்முத்துறையோடு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறோம். அது இந்த உயிர், இந்த ஜீவாத்மா, இந்த பரமாத்மாவை சென்று அடைகின்ற நிலை என்பதை அறிகிறோம். இது பலருக்கு தெரியாது, பிள்ளைகள் கேட்டால் சொல்லணும். அது என்ன சாமி பொடி போடுறாருன்னு கேட்கப்படாது, இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பொடி போடுறாரு போட்டிருக்குன்னு. இதுதான் உண்மையான விஷயம். அதனால இறைவனை அடைய தேவை பக்தி நெறியா தொண்டு நெறியா என்று கேட்டு, பக்தி நெறிதான் என்று பேச மும்பை மகாசுந்தர் அவர்களை அன்போடு அழைத்து என் முதல் சுற்று பேச்சு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கங்கையாறு தலையில் சுமக்கும் சிவனாறு, மூத்த மகன் பிள்ளையாறு, இளைய மகன் ஆறுமுகனாறு, தமிழே உன்னை வளர்த்ததாறு, அன்று ஔவையாறு பின்பு பாரதி ஆறு, இந்த நிகழ்ச்சியை நமக்கு தருவது யாரு? செங்குந்த மகாஜன சமுதாய சங்கத்தாறு. ஆகா, அருமை அருமை அருமை. நல்ல தீர்ப்பை வழங்க இருக்கக்கூடிய நடுவர் ஒரு ஆன்மீக பேராறு. எதிரணி ரொம்ப கோளாறு. உண்மையை சொல்ல எங்க அணியை விட்டா வேற யாரு? ஆகா, உண்மையிலேயே தமிழே உன்னோடு கலக்க வரும் நான் ஒரு சிற்றாறு, இந்த சிற்றாரும் வரலாறு ஆக உங்கள் பலத்த கைதட்டலால் என்னை வாழ்த்துமாறு வேண்டி. நல்லா சாப்பிடுங்க, இதான் தொண்டாக்கம். பசியோட நான் வந்திருக்கேன் பாம்பேல இருந்து, ஐயா சொல்லி இருக்காரு. உண்மையிலேயே உலகத்தில் இறைவனை பாடிய மொழிகள் எத்தனையோ உண்டு, உலகத்தில் இறைவனை பாடிய மொழிகள் எத்தனையோ உண்டு, ஆனால் இறைவனே பாடிய மொழி ஒன்று உண்டு என்றால் அதனுடைய தாய்மொழி தமிழ்தான் என்பதை சொல்லி. நல்ல தீர்ப்பை வழங்க இருக்கிற கள்ளழகர் அருள்வாளிக்கக்கூடிய மதுரை நகரிலே வந்து நல்ல தீர்ப்பை வழங்க இருக்கிற சொல்லழகராக வீற்றிருக்கிற பயன்தாரா செய்திகளை சொல்லாத சிந்தை, எங்களை போன்ற இளம் பேச்சாளர்களை வளர்க்கின்ற எந்தை, ஆனந்தி போன்ற பெண்களுக்கு தந்தையாக இருக்கிற நடுவர் அவர்களை, தந்தை அற்புதமான கேள்வி. இறைவனை அடைய பெரிதும் எது தேவை? நான் உண்மையிலே சொல்றேங்க,
ரசிகர்களுக்கு ஒரு ரசிகர் மன்றம் வைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த காஞ்சிபுரம் பட்டுக்கு மட்டும் பெயர் போன ஊர் அல்ல, கை தட்டுக்கும் பெயர் போன ஊர். இனிமே நீங்க தட்டாம உட்கார்ந்துருக்க முடியாது, வழி இல்ல. என்னங்க இறைவனை அடைய பெரிதும் தேவை எது? அன்பா தொண்டா? இதான கேள்வி. சரி, பக்திங்கிறது வேற ஒண்ணு இல்லைங்க. இறைவன் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய பேரன்பு, வள்ளலார் சொன்னார்ல, அன்பனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பனும் குடில் புகும் அரசே, அந்த பேரன்பா. அந்த பேரன்பினால் விளையக்கூடிய தொண்டா. அன்பு இல்லாம தொண்டு நடந்தா அது சாதாரண விஷயமாங்க. நீங்க கூட சொன்னீங்க இந்த கூட்டம் களைஞ்சு வரும்னு. சத்தியமா சொல்றங்க, இது களைந்து செல்கிற தெருக்கூட்டம் அல்ல, அன்னை தமிழை ஆன்மீகத்தை ஆராதிக்கக்கூடிய திருக்கூட்டம் அது. அன்பு தானங்க. அன்பு இல்லைன்னா உங்க தொண்டு நிக்க முடியுமா? யாத்திரை நம்ம போறோம்ல, பயணத்தோட அன்பு சேர்ந்தா அதுக்கு யாத்திரைன்னு பேரு. பட்டினியோட அன்பு சேர்ந்தா அதுக்கு விரதம்னு பேரு. சாதாரண தண்ணியோட பக்தி சேர்ந்தா அதுக்கு தீர்த்தம்னு பேரு. சாதாரண சாம்பலோடு பக்தி சேர்ந்தால் அதற்கு விபூதின்னு பேரு. சபாஸ். இந்த பக்தி தானங்க அடிப்படை. அதான் சேக்கலார் பெருமான் சொன்னாரு, இந்த விட்டுட்டீங்களே, வெறும் சாதத்தோட பக்தி சேர்ந்தா பிரசாதம்னு பேரு. அது நீங்க சொல்றதுக்காக ஐயா வெயிட் பண்ணேன். ரைட். சேக்கலார் என்ன சொல்லிருக்காரு பெரிய புராணத்துல? பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று சேக்கிழாரை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாடியிருக்கிறார்னா, பெரிய புராணம் முழுவதும் நிறைந்திருப்பது பக்தியினுடைய ஆழம்ங்க. அதை மறுக்க முடியுமா நீங்க? பக்தி நான் கேட்கிறேங்க, பக்தி இல்லாம, பக்தினா பேரன்பு, பக்தி இல்லாம தொண்டு செய்த ஒரு ஆளை காமிங்க பார்ப்போம். பக்தி இல்லாம தொண்டு செய்த இறைவன் அடைந்த ஒரு அடியாரை உங்களால் காட்ட முடியுமா? நான் சவால் விடுறேன். ஆனால் தொண்டே செய்யாமல் பக்தியினாலே ஆண்டவனை அடைந்தவர்கள் எத்தனை பேர்? அதான் எங்களுடைய வாதம்ங்க. நீ என்ன பேச? கணவன் மேல மனைவி கொள்ளக்கூடிய அன்புக்கு என்ன பக்தின்னு பேரு? பரிபக்தி. பழைய படம். ஆமா, பழைய படம். மனைவி மேல கணவன் கொள்ளக்கூடிய அன்புக்கு சதிபக்தின்னு பேரு. ஆசிரியர்கள் மேல மாணவர்கள் வைக்கக்கூடிய அன்புக்கு குரு பக்தின்னு பேரு. இந்த பக்தி குறைஞ்சு போனா இந்த உலகம் நல்லா இருக்குமாங்க. நான் ஒரே இந்த அருமையான ஊருங்க, இந்த அருமையான ஊரை வச்சா நான் சொல்றேன். இந்த ஊர் சாதாரண ஒரு பக்தன் கேட்டுக்கொண்டதற்காக ஆண்டவனே சொன்ன வண்ணம் செய்த ஊர் இந்த ஊர் இல்லையா? பிள்ளைகள் சொன்ன வண்ணம் கேட்குமா? ஆனா பெருமாள் கேட்டாருங்க, அதுதானங்க பக்தி. சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். அந்த ஊர்ல போய் எப்படி நீங்க தொண்டுன்னு பேசுறீங்க? நீங்க உங்க ஊர்ல நடுவுறவர்களே, ஒரு ஆங்கிலேயர் 1801 ரோஸ் பீட்டர்னு ஒரு கலெக்டர் இருந்தார்ல, அவர் என்ன பண்ணாரு? தக்காரா இருந்தார். ஒரு இங்கிலீஷ்காரர் தக்காரா இருந்தார். என்ன நினைச்சு அவர் எந்த தொண்டும் பண்ணல, ஆலயத்தை சுத்தி வந்தாரு, மீனாட்சி அம்மைய வணங்கினாரு, வேற ஒண்ணுமே பண்ணல. என்ன செய்தார்? ஒரு பாழடைந்த கட்டடத்துல நின்று கொண்டு இருக்கும் போது பச்சை பாவாடை அணிந்த, ஒரு நெற்றி நிறைய குங்குமம் அணிந்த ஒரு குழந்தை, வா இங்க வான்னு கூப்பிட்டுச்சு. மழை நேரம், மழை அடிச்சு ஊத்துது, யாரோ நம்மளை கூப்பிடுறாங்களேன்னு நினைச்சு ஒரு வெளியில வந்தாரு. வெளியில வந்து பார்த்தா அந்த நேரத்துல இவர் கட்டடத்தை விட்டு வெளியில வந்த உடனே பெரிய இடி விழுந்து அவர் நின்றிருந்த கட்டடம் இடிந்து விழுந்தது. யார் அந்த பெண்? நம் உயிரை காப்பாற்றிய பெண் என்று தேடி பார்த்த போது பார்த்தார், அந்த கால் அடிச்சுவடு எங்கே போனது என்று சொன்னால், மதுரை மீனாட்சி அம்மன் கருவறைக்குள் சென்றது. பதறி போனார். என்ன பண்ணார்? அன்புதான் செலுத்தினாரு. அம்மா என்ன காப்பாத்துறதுக்காக வெறுங்காலோட வந்தியம்மா என்று சொல்லி, அந்த ரோஸ் பீட்டர் என்பவர் தங்கத்தால் செய்த வைரக்கற்கள் பதிக்கப்பட்ட அந்த கால் அணியை இன்னைக்கும் மீனாட்சி அணிந்து கொண்டு வலம் வருகிறார் என்று சொன்னால் காரணம் பக்தியா தொண்டா. அது மட்டும் இல்ல, அவர் ஆங்கிலேயர் தான், ஆனா அவருக்கு என்ன பெயர் கொடுத்தாங்க தெரியுங்களா? பீட்டர் பாண்டியன். பீட்டர் பாண்டியன் அவருக்கு பெயர் கொடுத்து மதுரையில இன்னைக்கும் அவருடைய அந்த நினைவிடம் இருக்குதுங்க மதுரையில. பீட்டர் பாண்டியன் அவரு. ஆமாங்க. நான் இன்னொன்னு கேக்குறேங்க, மதத்தை பரப்ப வந்தவர் ஒருத்தர் வந்தாருங்க, வந்து தமிழை கற்றுக்கொண்டு
ஒரு வார்த்தை அப்படியே ஒரு அவருக்கு உலகத்திலேயே உலக மொழிகளிலேயே பிடித்த வார்த்தை எதுவென்று கேட்டார்கள். ஜியு போப் அவர்கள் சொன்னார், உலக இலக்கியங்களிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை தெரியுமா, நமக்கெல்லாம் உருக மாட்டேங்குதுங்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாக என்கிற வாசகத்திற்கு அடிமையானார். திருவாசகத்தை மொழிபெயர்த்தாருங்க. எந்த வயசு தெரியுங்களா, 80வது வயசுல, 80வது வயசுல ஆங்கில நாட்டை சேர்ந்த ஜியு போப் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்தார். ஆமாங்க, நான் போன ஆண்டுக்கு முதல் ஆண்டு ஜியு போப்பினுடைய அந்த நினைவிடத்துக்கு போயிட்டு வந்தேன். அங்கதான் அந்த அந்த நினைவிடத்துல இருக்கு, எப்படி தெரியுங்களா, அவர் எழுதின உயில். என்னுடைய இறுதி காலத்து வாழ்க்கையில் தமிழ் மக்கள் எனக்கு உதவுவார்களே ஆனால் அது எனக்கு கிடைக்கின்ற பெருமை என்று அந்த ஆங்கிலேயரை பேச வைத்தவர்கள் நம் தமிழர்கள். அவரு பாலியல் பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கும் தெலுங்குக்கும் பேராசிரியராக இருந்தார், திருவாசகத்தை மொழிபெயர்த்தார். அங்கிருந்து மதுரையில் இருக்கக்கூடிய நீதிபதி சுப்பிரமணிய ஐயர் என்பவருக்கு ஒரு கடிதம் எழுதினாருங்க. எந்த அளவுக்கு உருகி இருக்க அவர் பக்தியில் உருகி இருக்கிறார். அவர் எழுதினாரு, சுப்பிரமணிய ஐயர் அவர்களே, நான் எழுதிய இந்த கடிதம் நனைந்திருக்கிறது. இது சாதாரண தண்ணீரால் நனைந்த கடிதம் அல்ல, என் ஆன்மா உருகியதால் ஏற்பட்ட கண்ணீரால் நனைந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று திருவாசகம் ஒரு பாடலை எழுதி எழுதினாருங்க. அது பாட்டை கேட்டாலே அப்படியே மெய் சிலித்து போயிருமாங்க. எப்படி கடவுளை கும்பிடணும்னு மாணிக்க வாசக பெருமான் சொல்வாரு, மெய்தால் விதித்து மெய்தால் அரும்பி மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் பிறையார் கலர்கன் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்துன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே என்று உருகி இருக்கிறார் என்று சொன்னால் இது அப்படியே கண்ணதாசன் நல்ல கைதட்டலாமே. இத கண்ணதாசன் எடுத்து போட்டானே, பக்தி பெருக்கில் எந்த ஊனுருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக எந்த சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. என்ன பக்தி பாருங்க, பக்தி என்பது வைராக்கியம் கனிய எப்ப தெரியுமா தொண்டு தொடர்ந்து செய்ய முடியும், பக்தி இல்லாமல் செய்யக்கூடிய தொண்டு ஒருபோதும் தொடராது, அது அது சுயநலத்தை சார்ந்தது. பக்தியோடு செய்யக்கூடிய தொண்டு தானங்க தொடர முடியும். பக்தி என்பது என்ன தெரியுமா, ஒரு வைராக்கியம். பாரதி சொன்னானே, பக்தி உடையார் காரியத்தில் பதறார், வித்து முளைக்கும் தன்மை போல மெல்ல செய்து பயனடைவார்னு சொல்வார் 1840ல். உருக்கக்கூடிய ஒரு செய்திங்க, மாலிக்காவூர் என்ற மன்னன் தமிழ்நாட்டுக்கு வந்து சிவாலயங்களை நோக்கி தகர்ப்பதற்காக பீரங்கியை நிறுத்தினார். வீரட்டானம் என்கிற இடத்துல அந்த கோவிலுக்கு நேர மாலிக்காவூர் பீரங்கியை நிறுத்தியாச்சு. எல்லாரும் உயிருக்கு பயந்து போய்விட்டார்கள், சென்று விட்டார்கள். ஆனால் மாலிக்காவூர் பார்க்கிறார், ஏதோ ஒரு மனதை உருக்கக்கூடிய ஒரு ஓசை வந்து கொண்டிருக்கிறது. என்ன ஓசைன்னு மொழிபெயர்ப்பாளர் வச்சு உள்ள பாக்கிறாரு. லட்சையா என்கிற ஒரு நாதஸ்வர வித்வான் உயிருக்கு பயப்படாமல் அந்த சிவபெருமானுக்கு நாதஸ்வரத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார். உடனே கேட்கிறார் மொழிபெயர்ப்பாளர் வச்சு, யாருக்கு வாசிக்கிற அப்படின்னு. லட்சையா சொல்றாரு, இது அது கடவுளுக்கு வாசிக்கிறேன், அது கல் இல்லையா, ஏய் அது உனக்கு கல்லா இருக்கலாம் ஐயா, என்னை இயக்கக்கூடிய என்னுள் நிறைந்திருக்கக்கூடிய ஆண்டவனுக்காக நான் வாசிக்கிறேன். என்ன வாசிக்கிறேன் தெரியுமா, கல்யாணி ராகத்தில் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த கல்யாணி ராகம் என்ன தெரியுமா, நான் வேற இறைவன் வேற என்று நினைக்காத எல்லாம் ஒன்று என்று நினைக்கக்கூடிய ராகத்தில் வாசித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லவும் மாலிகாபூர் சொல்றா, நீ வாசி. பக்கத்துல கல்யாணம் ஒன்று இருக்கு,
அது அசஞ்சா நீ சொல்றது உண்மைன்னு நான் விட்டுறேன், இல்லாட்டி உன விட மாட்டேங்கிறார். லட்சையா நாதஸ்வரத்தை எடுத்து வாசிக்கிறார் அன்பர்களே. கல்யாணியின் காது அசைந்தது, மிரண்டு போனார் மாலிகாபூர். மிரண்டு போய் பீரங்கியை திருப்பு தமிழ்நாட்டில் எதையும் செய்ய வேண்டாம் என்று லட்சையாவை அழைத்துக் கொண்டு போனார் என்று சொன்னால் அதுதான் பக்தி. பக்தி என்பது ஒழுக்கம். நீ தொண்டுக்கு அடிப்படை பக்தி. பக்தி என்பது ஒழுக்கம். மயிலாப்பூர்ல சிவனேச செட்டியார் என்று ஒருவர் இருந்தார். அவருக்கு ஒரு மகள் பூம்பாவை என்று பெயர். அந்த பூம்பாவையை வளர்த்து வந்தால் அவருக்கு ஒரு கனவு இருந்துச்சு. ஞானசம்பந்த பெருமானுக்கு இந்த தன்னுடைய மகள் பூம்பாவையை மனமுடித்து கொடுக்க வேண்டும் என்று வளர்த்தார். ஒரு 7 வயசுல என்ன ஆச்சுன்னா பாம்பு கடித்து பூம்பாவை இறந்து விட்டாங்க. இறந்த உடனே அப்படியே அந்த எலும்பு சதை எல்லாவற்றையும் சாம்பல் எல்லாம் ஒரு குடத்தில் வைத்து வைத்திருந்தார். ஒரு நாள் ஞானசம்பந்த பெருமான் வெகு ஆண்டுகள் கழித்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வந்தார். வந்த உடனே சிவனேச செட்டியார் விஷயத்தை சொன்னார். இது மாதிரி உங்களுக்காகவே ஒரு பெண், உங்களுக்கு மனமுடிக்கு கொடுப்பதற்காகவே ஒரு பெண்ணை வளர்த்தேன், பாம்பு தீண்டு இறந்து விட்டால் என்று சொன்னவுடன் பதறிப்போய் ஞானசம்பந்த பெருமான் பதிகம் பாடுகிறார். மட்டிட்ட புன்னயம் காலை காணல் மடமயிலே என்று அப்படி பாட்டுல ஒரு பெருஞ்சாதி திருவிழா காணாது போவியோ பூம்பாவா என்று ஒவ்வொரு திருவிழாவையும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பூம்பாவை இளமையோடு உயிர் பெறுகிறாய். அது இல்லைங்க விஷயம். பக்தி என்பது என்ன தெரியுமா? உன்னை சிவனேச செட்டியார் இந்த பெண் உங்களுக்காக நீங்கள் மனமுடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன போது ஞானசம்பந்த பெருமான் சொன்னார் அதுதான் பக்தி. இது எனக்காக நீங்கள் மனமுடிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் எப்போது இந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தேனோ அப்போதே நான் தந்தையாகிறேன் என்று அந்த பெண்ணை வாழ்த்தினாரே, அந்த பக்தி தான் இறைவனை அடைவதற்கான முதல் படி என்று சொல்லி நல்ல தீர்ப்பு நல்ல வாய்ப்பிற்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான செய்தியை சொன்னார். இது எனக்கு பாருங்க எப்படின்னு சொன்ன அந்த செய்திகள் எல்லாம் கேட்க எதுக்கு தெரியுங்களா வர சொல்றது? இந்த நிபுணா எதுக்கு தெரியுமா? எங்களுக்கு வேலை இல்லையா, உங்களுக்கு வேலை இல்லையா? புத்தகத்துல எல்லாமே இருக்குங்க. யார் படிப்பா சொல்லுங்க பார்ப்போம். புத்தகத்தை வாங்கி வச்சிருப்போம். சிலர் தான் வாசிப்பாங்க, பலர் பார்ப்பாங்க. இப்ப நம்ம கேட்கிறோம், உலகம் முழுவதும் போற மாதிரி கேட்கிறோம். அது நேரலையில கொடுக்கிற போது இன்னும் மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் ஆச்சரியமா என்னன்னா சேட்டலைட்ல கொடுத்துட்டா இந்நேரம் அமெரிக்காவில் பார்க்கலாம். அப்படியான வாய்ப்பு உண்டு. ஒரு முறை இளையராஜா அவர்களை எங்க கல்லூரிக்கு இசை மையத்தை திறக்கிறது கூட்டு வந்திருந்தோம். அவர் அந்த ரிப்பன் கட் பண்றாரு. அமெரிக்காவிலிருந்து எனக்கு போன் வருது, உங்க கல்லூரியில் இளையராஜா வந்து அந்த விழாவில் கலந்துக்கிட்டுருக்காரா, நாங்கள் சேட்டலைட்ல பார்க்குறோம். எங்க அமெரிக்காவில் நம்ம மாலையில் 6 மணிக்கு விழா நடக்குது, காலையில் 4 மணிக்கு அதை பார்க்குறாங்க. எப்படி பாருங்க, உலகம் நமக்கு கைக்குள்ள இருக்குது. அழகா பேசியிருக்காரு, அருமையா சொன்னார். பக்தி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பதிபக்தி, சதிபக்தி, குருபக்தி. பக்தி என்பது ஈடுபாட்டோடு இருந்தால்தான் தொண்டுக்கு போக முடியும். அடுத்து அதற்கான வழிமுறைகள் என்னென்னங்கிறத அந்த கல்யாணிக்கு கடன் கொடுத்ததை சொன்னார். அதே போல ஞானசம்பந்தருடைய கதையை சொல்ற போது மெய் சிலிர்த்து போச்சு. நமக்கு நம்ம திருவிழா என்னென்னு கேட்கிறோம்ல, திருவோணம் நம்ம திருவிழா அங்கே தெரியுமா? அது கேரளா திருவிழான்னு அது கொடுத்து விட்டோம். நம்ம திருஞான சம்பந்தர் 7வது நூற்றாண்டு சொல்றாரு அந்த பூம்பாவை பாட்டில், மட்டிட்ட புண்ணை அந்த பாட்டில் சொல்றாரு, பூம்பாவை காணாது போனாயே பூம்பாவாய். நீ வந்து அந்த இதை பார்க்காம போயிட்டியே, திருவோணம் காணாமல் போனாயே பூம்பாவாய். திருவோணம்ங்கிற அந்த அந்த அருமையான விழாவை பார்க்காம போயிட்டியே, தைப்பூசம் காணாமல் போனாயே பூம்பாவாய். பாருங்க, இதெல்லாம் நம்ம திருவிழா. அது
சரஸ்வதி பூஜை நடந்தா
சகலகலா வள்ளி மாலையை வாங்கி கொடுப்பாங்க. கல்யாண வீடுகளில் தேங்காய் பழத்தோட ஒரு புத்தகம் கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. இப்ப பொக்கைய வாங்கிட்டு வந்து கொடுத்து குப்பையில போட்டு போயிடுறாங்க. ஐயா, தொண்டு அல்லால் துணையும் இல்லை, தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்றார். நீங்க கேட்டீங்கல்ல, யாராவது ஒரு நபர் அதாவது பக்தியே செலுத்தாம இறைவனை அடைந்ததாக வரலாறு உண்டா அப்படின்னு ஒன்னு கேட்டீங்கல்ல, அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, அப்புதியடிகளார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் எந்த கோயிலுமே பஜனை பாடல, எங்கேயுமே திருவாசகம் வாசிக்கல, எங்கேயும் போய் தேவாரம் படிக்கல, சிவபெருமானுடைய அடியவருடைய பேரை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தார். கடைசி வரைக்கும் சிவபெருமானு கூட சொல்ல, அவருடைய தொண்டர், தொண்டர் சிவபெருமானுடைய, அவருடைய தொண்டர் நாவுக்கரச பெருமான் அப்பர் பெருமானுடைய பெயரை சொல்லியும் எழுதியும் வாழ்ந்தவர். அதான் இப்போ அவருடைய மனைவிக்கு பேர் என்ன அப்படின்னா திருநாவுக்கரசு நங்கை. நங்கை அவருடைய மகனுக்கு பேர் மூத்த திருநாவுக்கரசு, இளைய மகனுக்கு பேர் இளைய திருநாவுக்கரசு. அவருடைய வீட்டுக்கு பேரு திருநாவுக்கரசு இல்லம். வீட்டுல அவர் ஒரு ஒரு மாடு இருக்கு அப்படின்னு சொன்னா திருநாவுக்கரசு பசு, திருநாவுக்கரசு அரசு மேரி. ஏன் ஒரு அன்னச்சத்திரம் இருக்கு அப்படின்னா திருநாவுக்கரசு அன்னச்சத்திரம், திருநாவுக்கரசு சாலை, திருநாவுக்கரசு தோட்டம், திருநாவுக்கரசு குடிநீர் தண்ணீர் பந்தல். இப்படி முழுக்க 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 அவர் வாழ்ந்த வாழ்க்கை அத்தனையுமே இறைவனுடைய அடியாருடைய நாமத்தை சொல்லியே வாழ்ந்தார் அப்படின்னா முழுக்க தொண்டு செய்தார். தவம் செய்யல, ஏன் உண்ணாமல் இருக்கல, அவர் கடல்ல நடக்கல, இல்லைன்னா தண்ணியில் நடக்கல, எதுவுமே செய்யாமல் இவை அத்தனையும் தொண்டு மட்டுமே செய்து இறைவனை அடைந்தார் அப்படின்னு சொன்னா அப்போ தெரிகிறார். இப்படி பல அவர் ஊர் எங்கன்னு தெரிஞ்சுக்க, அவர் நீங்க வீட்டுக்கு அமெரிக்கால கனடால இருக்காரு, தஞ்சாவூர் திருவையாறு, திருவையாறுல இருந்து 3 கிலோமீட்டர்ல திங்களூர்னு ஒரு ஊர் இருக்கு, 9 நவகிரகங்கள்ல சந்திரனுக்குரிய ஊர். அங்க போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த அப்பூதேவிகள் தண்ணீர் பந்தல் வச்சிருந்த இடத்துல ஒரு வாட்டர் டேங்க் கட்டி கீழே தண்ணீர் நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம். ஐயா நீங்க பாத்துட்டு வந்தோம். அதாவது அதே மாதிரி பாருங்க, ஏன் அப்பர் பெருமான் நம்ம சொல்றோமே, அப்பர் பெருமான் சொல்றாரு, நன்கடம்பனை பெற்றவள் பங்கினள் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது. அடே அப்பா, அவருக்கு கையிலே ஒரு உளவாரப்படை வச்சிருப்பாரு, முருகப்பெருமானுக்கு வேல்படை, முருகப்பெருமானுக்கு வேல்படை, அப்பர் பெருமானுக்கு உளவாரப்படை. அப்படிதான் என்னன்னு சொல்லிருக்கேன், உளவாரப்படைனா என்னன்னு. அது வேற ஒண்ணு இல்லையா, இந்த இப்போ சுத்தம் பண்றதுக்காக இப்ப நம்ம மண்வெட்டி மாதிரி, இப்போ மண்வெட்டி மண்வெட்டி கலைக்கொட்டின்னு சொல்லுவாங்க, மண்வெட்டி கலைக்கொட்டி. எப்படின்னா இந்த குப்பையோ செடியோ தேவையில்லாத இருந்தா அதை வெட்டி போடுறது, அதுக்கு பேரு மண்வெட்டின்னா வெட்டி வேலையா போயிடும். அப்படி சொல்லக்கூடாது, உளவார படை. ஏன் குந்தகுடி அடிகளாரே உளவார படை அப்படின்னு ஒரு இயக்கம் வச்சிருந்தாரு, உளவார மாத இதழ் அப்படின்னு ஒரு மாத இதழ் நடத்திட்டு இருந்தாரு. அதாவது நீங்க கோயில்ல போய் அங்க பக்தி மார்க்கத்துல செலுத்துறதை விடவும் எது சந்தோஷம், எது ஆண்டவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா இந்த கோயிலை சுத்தம் பண்றது ஆண்டவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகா, இந்த தெருவை சுத்தம் பண்றது ஆண்டவனுக்கு ரொம்ப பிடிக்கும், கோயிலுக்கு அந்த குளத்தை சுத்தம் பண்றது ஆண்டவனுக்கு பிடிக்கும், ஏன் கிணறு வெட்டுவது ஆண்டவனுக்கு பிடிக்கும், இறைவனுக்கு பிடித்த செயல் இதனால தான். அதனால தான் மகாகவி பாரதி சொன்னாரு, அதாவது நாம் நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு அப்படின்னு சொன்னார்ல, அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இன்னரும் கனி சோலைகள் செய்தல், இனிய நீர்த்தன் சுனைகள் ஏற்றல், அன்ன சத்திரம் 1000 ஐத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். ஒண்ணு இல்லைங்க ஐயா, அவர் சொன்னாரு பாருங்க, பக்தி செலுத்தல அப்படின்னு என்ன இருக்கும் அப்படின்னு, தொண்டு செய்யலன்னா சில பேருக்கு தூக்கமே வராதுங்க. ஒரு ஆள் வறுமையில இருக்கிறாரு, ஒரு எங்க பக்தி எல்லாரும் செலுத்தலாம் ஐயா, எல்லாருக்கும் எல்லாருக்கும் கோயிலுக்கு வர முடியும், எல்லாருக்கும் கோயிலுக்கு வரலாம், ஆனா தொண்டு செய்யறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. ஞாபகத்துல வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குமா? அதாவது செவிக்கு உணவிடாவிட்டால் சேதாரம் அதிகம் இல்லை, செவிக்கு உணவிடாவிட்டால் சேதாரம் அதிகம் இல்லை, வயிற்றுக்கு சோதிடாவிட்டால் வரலாறே திசை மாறும். அதனாலதான் அகநானூறு சொல்லுது, அதாவது பண்ணனை எப்படி சொல்லுது அப்படின்னா, அவன் பிறர்க்குரியவன்,
அவனை எப்படி சொல்லுது பசி பிணி மருத்துவன் அப்படினு சொல்லுது ஐயா புறநானூர் ஆ புறநானூர் அதாவது ஐயா ஒரு ஆளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கிறது வந்து எப்படிப்பட்ட கொடை தெரியுமா ஐயா சாதாரண கொடை இல்லையா உயிர் கொடை அதுக்கு பேர் ஆஹா உயிர் கொடை என்ன போதும் அப்படினு சொல்றது ஒரு மனுஷன் வாழ்க்கையில சாப்பிட்டுக்கிட்டா ஐயா போதும்னு சொல்வான் சொத்து போதும்னு சொல்வானா கார் போதும்னு சொல்வானா பங்களா போதும்னு சொல்வானா கிடையாது சாப்பிட்டு அப்பா போதும் அப்பா இதுல மட்டும்தான் சொல்ல முடியும் அதனாலதான் தொண்டுங்கிறது என்ன தெரியுமா ஐயா வாழ்க்கையில நம்மை அதாவது இறைவனுக்கு மிக பிடித்த நிலையில கடவுளை வந்து ரொம்ப அருகில வருவார் ஐயா எம்பெருமான் கீதையில சொல்றாரு ஐயா ஏய் என்னை நோக்கி நீ ரெண்டு அடி வாடா உன்னை நோக்கி நான் பத்து அடி வருகிறேன் அவர் வர்றதுக்கு தயாரா இருக்கிற ஐயா திரை கவிஞர் கூட சொல்லுவான் பாருங்க பல நூல் படித்து நீ அறியும் கல்வி பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம் பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் பாசம் உள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான் இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே நடுவர் அவர்களே அவர் ஆலயத்துக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை கடவுளாக அவர் பார்க்கிறார் பக்தி ஆனால் நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த ஆண்டவன் படைத்த உயிர்களை அத்தனை பேருமே இறைவனாக நாங்கள் பார்க்கிறோம் இதான் தொண்டு எல்லாருக்குமாக வாழணும் வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்த அதாவது பிறக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கணும் ஒரு மனுஷன் வாழ்க்கையில 1000 ரூபாய் சம்பாத்தியம் பண்றான் அப்படின்னு சொன்னா 100 ரூபாய் யாருக்காவது கொடுக்கணும் தர்ம காரியத்துக்கு 10000 ரூபாய் நம்ம சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா 1000 ரூபாய் செலவு செய்யணும் கல்விக்காக செலவு பண்ணலாம் ஏன் 1 லட்சம் ரூபாய் நமக்கு வருமானம் வருது அப்படின்னா 10000 ரூபாய் செலவு பண்ணணும் இந்த கொரோனா காலகட்டம் இருக்குல்ல ஐயா எங்க ஊர்ல ஒருத்தர் தொண்டு செய்தார் எப்படின்னா ஒரு தெருவுக்கு மட்டும் அந்த கபசூர குடிநீர் கசாயம் இருக்குல்ல அங்க ஒரு 30 வீடு இருக்கு அதுக்கு அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருந்தார் ஓ ஒரு தொடர்ந்து வட்டி கொடுக்கணும் அதனால அது தொண்டு அல்ல யதார்த்தமாக வரணும் வள்ளல் பெருமான் சொல்வார் இல்லையா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் பசியினால் இழைத்தே வீடு தோறும் இறந்தும் பசியரா தயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன் அப்படிங்கிற சபாஸ் நீடிய பிணியால் நெஞ்சு இழைத்தவர் தமை கண்டை இழைத்தேன் அப்படிங்கிறார் ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமை கண்டை துடித்தேன் அப்படிங்கிறார் அதனாலதான் ஒண்ணு இல்ல அவருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா முருகா அப்படின்னு சொல்லி விபூதியை எடுத்துக்கிட்டு நெற்றியில பட்டாய போட்டு முருகா அப்படின்னு நிலக்கண்ணாடியை பார்த்தாரு நிலக்கண்ணாடியில முருகன் வந்து நிக்கிறான் இது எப்படி கிடைத்த அங்கீகாரம் அப்படின்னு சொன்னா முருகப்பெருமானுக்கு எது பிடித்திருக்கிறது அப்படின்னா அவர் செய்த தொண்டு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இந்த அடிப்படை தேவையை நாம கொடுக்கிறதுக்கு முதல்ல தயாராக இருக்கணும் எங்க அதாவது கொடுத்தால் பதவி உண்டு குறைவில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அகிலத்திரட்டம்மானை சொல்கிறது தாழ கிடப்பாறை தற்காப்பதுவே தர்மம் யாருக்கு தேவையை கொடுக்கணும் நீங்க இன்னொன்னு கேட்டீங்களே யாரு அதாவது பக்தி செலுத்தாமல் யாரு தொண்டு செய்து இறைவன் அடைஞ்சான்னு கேட்டீங்களா ஏன் கடவுளுடைய விஸ்வரூப தரிசனமே கர்ணனுக்கு கிடைச்சுங்க அவன் சேர்ந்த இடம் வேற ஆளுதான் துரியோதன பக்கத்துல இருந்தாலும் அவன் செய்த தொண்டு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா தொண்டுக்கு அடைமொழி உண்டு திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்டர் தொகை திரு பக்தி எல்லாம் கிடையாது திருத்தொண்டு அப்படின்னு உண்டு இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்குங்க அதாவது தொண்டு செய்வனுடைய கை கொடுப்பவர்களுடைய கை எப்பொழுதுமே மேலதான் இருக்கும் வாங்கக்கூடியவர்களுடைய கை கடவுளாக இருந்தாலும் கை கீழதான் இருக்கும் கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம்
கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம் கருணை மறந்தே வாழ்கின்றார் கடவுளை தேடி அலைகின்றார் சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் கடவுளுக்கு பிடித்த விஷயத்தை ஆண்டவனுக்கு பிடித்த விஷயத்தை ஒரு தொண்டனால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் அதனாலதான் அவ்வை இடத்திலே கேட்டார்கள் எது பெரிது அப்படின்னு கேட்டார்கள் அந்த அவ்வை பிராட்டி சொன்னால் இந்த உலகத்துல எது பெருசு அப்படின்னு சொன்னா பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைத்த நான்முகனோ கரியமால் உந்தியில் பிறந்தோன் கரியமாலோ அலைகடல் துயின்றோன் அலைகடலோ குருமுனியின் கைக்குழு எடுக்கும் குருமுனியோ கலசத்தில் பிறந்தது கலசமோ புவியில் சிறு மண் புவியோ அறவிற்கு ஒருதலை பாரம் அறவமோ அம்மை உமையவளின் சிறுவுடல் மோதிரம் அம்மை உமையவளோ சிவனுக்குள் ஒடுக்கும் சிவமோ தொண்டருக்குள் ஒடுக்கும் தொண்டர்தான் பெருமையை சொல்லவும் ஒண்ணாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா இந்த உலகத்திலே இறைவனை அடைய மிகச்சிறந்த வழி பக்தி நெறியை காட்டிலும் தொண்டு நெறிய தொண்டு நெறிய தொண்டு நெறிய என்று சொல்லி வாய்ப்பளித்த மிக நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற நண்பு வணக்கம் ஐயா அவர்கள் மிகச்சிறப்பா சொல்றாரு அது சொன்னார் பாருங்க பசியோடு இருக்கிறவனுக்கு உணவு கொடுக்கணும் அவன்ட்டு போய் தேவாரம் பாடி நல்லா இருக்கியா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்குமா மயக்கம் போட்டு விழுந்துருவேன் ஐயப்பன் கோயில் போயிட்டு வந்தாங்க ஒரு தடவை தைப்பூசத்துக்கு போல இது விசுவுக்கு போல சித்திர மாசம் போல மகர சங்கராந்தியும் போல நடுவில் போனோம் அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் போனோம் ஓணம் பண்டிகைக்கு போனோம் பெரிய கூட்டம் இல்லை மேலேருந்து இறங்கி வந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு 10 பேர் மலை முகத்தில் ஒரு ஓரத்தில் இந்த ஒரு ஓடை ஓடுற இடத்துல ஒரு பிச்சைக்காரர் உட்கார்ந்துருக்கார் அப்போ அவர் பார்த்த உடனே நாங்கள் கொஞ்சம் பாதமாக இருந்தது நான் பின்னாடி திரும்பி எங்கள் சமயக்காரத்தை கேட்டேன் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டேன் ஒன்றும் இல்லையா உப்புமா தான் வச்சுருக்கேன் ரவ உப்புமா அப்படின்னாரு அது கொஞ்சம் இருக்குது தலையில் தூக்கிட்டு வர்றேன் அப்படின்னாரு இவர்கிட்ட கேட்டேன் ஐயா கொஞ்சம் உப்புமா இருக்குது சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டேன் ரசம் இருந்தாலும் போடுங்க ஐயா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுயா அப்படியே அதிர்ந்து போடுங்க அதை அந்த சக்தியோட கொடுத்துட்டேன் நீ வச்சுக்கோ இதை கேட்டு என்ன வேணும் நான் வந்து அவர் சொன்ன மாதிரி என்னுடைய நோக்கத்துக்காகத்தான் நான் ஐயப்பன் கோயிலுக்கு போறேன் ஒருவேளை அண்ணன் ஐயப்பன் அப்படி வந்து உட்காந்துருக்கலாம்ல யோசிச்சு பாருங்க வாடா மானே வாங்க சொல்லலாம்ல இதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அவர் சொன்னார் பாருங்க தொண்டு செய்ய வாய்ப்பு கிடைக்கணும் யாராவது ஏதாவது வந்து கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டா இல்லைன்னு சொல்றது 1 நிமிஷம் தாங்க ஆனா அந்த 1 வாரம் பூரா எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு கொடுத்துக்கலாமோ ஏதாவது பிரட்டி கொடுத்துக்கலாமோ அதுதான் அந்த தொண்டுக்காகத்தான் நம்ம வாழ்றோம் அதுதான் அந்த நெறிதான் நம்மை உயர்த்தும் அதுக்கு ஒரு அப்போதடிகள் வரலாறு சொன்னாரு கேட்கவே வியப்பா இருந்தது அது பெரிய வரலாறு இருந்தாலும் அழகா சொன்னாரு பசிய போக்கணும் அதனாலதான் அந்த அடுப்பு இன்னும் அணையாம இருக்கின்றார் அருமையா பேசியிருக்காங்க ஆண்கள் பேசிட்டாங்க ஐயா செல்லக்கண்ணனுக்கு நம்ம நன்றியை சொல்லி இப்ப பெண்கள் பேச வர்றாங்க பேராசிரியை ஆரணியை சேர்ந்த மோகனாம்பாள் அவர்கள் வருகிறார் வாங்கம்மா